ஃப்ரெண்ட்ஸ், நந்தினி பியூட்டி பார்லர் சேனல் சார்பாக ஒரு அறிவிப்பு. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற சோப்பு எல்லாமே நாங்கள் தயாரித்து ஓன் ப்ராடக்டாக, அதாவது எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாத ஒரு சோப்பு வகைங்க. உங்களுக்கு என்ன ஸ்கின்னில் பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சோப்பை உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம், இல்லைனா மெயில் ஐடிக்கு உங்களுடைய ஃபோன் நம்பரை சென்ட் பண்ணலாம், நாங்கள் கால் பண்ணுவோம். அடுத்ததாக க்ரீமுங்க. இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. இது வந்து எதுக்காகலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முகம் வந்து வெள்ளையாகணும், அதே மாதிரி வந்து பிம்பிள் வந்து நிறையா இருக்குது முகம் ஃபுல்லாக அப்படின்னா அதுக்கு, அதே மாதிரி பிளாக் மார்க்ஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த க்ரீம் வாங்குறீங்க இல்லை, இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரே மாதத்துலேயே ரிசல்ட்டு கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த க்ரீம் வாங்கினருடைய பணத்தை உங்களுக்கு நாங்கள் ரிட்டர்ன் கொடுக்குறோங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நந்தினி பியூட்டி பார்லர் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிம்பிள் இருக்குது, முகம் வந்து வெள்ளையாகணும், இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஃபேஸில், இது வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. இதுக்கு வந்து உங்ககிட்ட க்ரீம் இருக்கா, சோப்பு இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களும் கேட்குறீங்க, சரிங்களா? எங்களுடைய பார்லரில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான க்ரீம் வந்து தயாரித்து நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய நம்பரை சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கால் பண்ணுவோம். உங்களுடைய ஃபோட்டோவை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாமா, பண்ண வேண்டாமா, எந்த மாதிரியான க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லி, அதை வந்து ஒரே மாதத்துலேயே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரிங்க, ஸ்கின் வந்து பிளாக்காக இருக்குது அல்லது வந்து ஒயிட் ஆக்கணும், நீங்கள் வந்து ரொம்ப பிம்பிள் ஓவராக இருக்குது அந்த பிம்பிளை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, பிளாக் மார்க்ஸ் நிறையா இருக்குதுங்க அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரே மாதத்துலேயே வந்து ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய நம்பரை இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் பியூட்டிஷன் சம்மந்தமாக. Thank you. உலர்ந்த சருமத்திற்கு, உங்களுடைய சருமம் உலர்ந்த சருமம் அப்படின்னா அதை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 2 தேக்கரண்டி சர்க்கரையும் 6 தேக்கரண்டி எலுமிச்சை சாறையும் இதை கொண்டு முகத்தை நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் கழுவுங்க. உங்களுக்கு சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் பன்னீர் இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இது மட்டும் இல்லாமல் நேராக நிமிர்ந்து நிற்கிறது வந்து அழகை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். நிறையா பேர் வந்து கூணு போட்ட மாதிரி உட்கார்றது இதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் தவிர்க்கிறது நம்ம நேராக நிமிர்ந்து உட்காரும்போது நம்மளுடைய உலர்ந்த சருமமாக இருந்தாலும் அது நல்ல முறையில் வந்து மெயின்டைன் ஆகுங்க. அதே மாதிரி தக்காளியை வந்து சதை பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை பசை போல் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. முகம், கழுத்து, கை இது எல்லா இடங்கள்லையும் தடவி ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுடுங்க. இந்த மாதிரி ஊற வச்சுட்டு சுத்தம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வெளியில் ஏற்படக்கூடிய கருமை நிறம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க, படிப்படியாக குறைஞ்சிடும். இதை வந்து வாரத்துக்கு 2 முறை செய்யலாம், இல்லைனா தினமுமே கூட செய்யலாங்க. இது நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டு தரக்கூடியதாக இருக்குங்க.